தேவ தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு நம்மேலே விடாமல் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டதற்காக. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் அற்புதமாய் இயேசு நம்மை பாதுகாத்து, நம்மை விசாரித்து, நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மனிதன் விசாரிக்க தவறின இடத்துல கர்த்தர் நம்மை விசாரித்தது உண்டு. மனிதன் விசாரித்தாலும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை விசாரித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த பாதைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் சந்தோஷப்படுகிறவங்க சத்தம் உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம் இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல போதாதே. அவ்வளவாய் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்கள் சாபங்களை நீக்கி உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றினவரே, எங்களுக்காய் இதுவரைக்கும் கிரியை செய்து எங்களுக்காய் மனம் இறங்கி வந்திருக்கிறவரே மகு ஸ்தோத்திரன். எங்கள் கிரியைகளை எல்லாம் பார்க்கிறவர், எங்கள் செயல்களை எல்லாம் அறிந்திருக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக மகு ஸ்தோத்திரன். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக மகு ஸ்தோத்திரன். எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் கவனித்ததற்காக மகு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்தீரே, நன்றி. பதில் தந்தீரே, உமக்கு நன்றி. இனிமேலும் நீர் ஒருவர் மாத்திரமே, எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய நீர் போதுமானவர், எங்களை வழி நடத்த நீர் போதுமானவர் என்பதை அறிந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆராதனை வேளையில கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்பும்படியா நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஆராதிப்பதினாலே, உம்மை துதிப்பதினாலே எரிகோவின் மதில் ஆண்டவரே தகர்ந்து விழுந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் எங்களை சுற்றிலும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறதானே, இந்த எரிகோவின் மதில்கள் எல்லாம் தகர்க்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் செயல்பட விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறதான அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஜனங்கள் விடுதலையாய்மை ஆராதிக்கிறது கர்த்தர் நீர் பார்க்கணுமே. ஜனங்கள் விடுதலையாய்மை துதிக்கிறது கர்த்தர் நீர் பார்க்கணுமே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், உம்மால் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ ரட்சித்ததான ஜனம், உம்மை ஆராதிக்கிறத நீர் பார்க்கணும். அம்மேன், ஆமேன், ஆமேன். உம்மை துதிக்கிறத நீர் பார்க்கணும். அந்த துதியின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுகிறது நாங்கள் சாட்சியாக கேட்கணும் ஐயா. ஆமேன், 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 ஆமேன். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு. என் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்றதான வார்த்தையின்படி இயேசுவே உடைய பிரசன்னத்தை இந்த ஆராதனையின் வேளையிலே சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் ஒருவர் விடாதபடி இந்த சத்தத்தின் எல்லைக்குள் இருக்கிறவர்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறதான தேவ ஜனம் ஒருவர் கூட விடாதபடிக்கு உடைய மகிமையினால நிரப்பப்படுகிறது அவர்கள் பார்க்கணும், உணர்ந்து கொள்ளணும். பிரசன்னத்தினால நிரப்பப்படுகிறது அவர்கள் பார்க்கணும், உணர்ந்து கொள்ளணும். அப்படியாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ய நாங்கள் கேட்கிறோம். அப்படியாய் நீர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். வந்தவர்கள் யாரு வெறுமையாய் திரும்பி போகாதபடி உடைய வார்த்தையினால், உடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நீர் நிரப்பி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது, உடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது.
உம்முடைய வார்த்தை எங்களை சீர்திருத்துகிற ஒன்றாக இருக்கிறது, சீர்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். அப்படியாய் கர்த்தரை நடப்பித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பெயருக்காக அல்லப்பா, உம்முடைய நாம மகிமை கன்றே. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. இங்கே ஆண்டவரே பாடுகிறவர்களை கர்த்தர் மறைத்து கொள்வீராக. நீர் வெளிப்படும்படியா நாங்கள் கேட்கிறோம். பேசுகிறதன் அடியனே கர்த்தர் மறைத்து கொள்வீராக, நீர் வெளிப்படும்படியா நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கணும்ப்பா, உம்மை தரிசனிக்கணும் அப்பா, உம்மை பார்க்கணும் அப்பா. அப்படிப்பட்டதான மேலான சாக்கியத்தை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில தந்து நடத்துவீராக. பலவீனத்தோடு வருகிற சரீரங்களே கர்த்தரை பலப்படுத்தணும். ஆவி ஆத்துமாக்களை கர்த்தரை பலப்படுத்தணும். ஆமென், 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 ஆமென். ஒரு தேவ பலன் சரீரத்தை நிரப்புவதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணுமே. பலவீனம் நீக்கப்படுகிறது ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணுமே. வியாதிகள் நீங்குகிறது அவர்கள் உணர்ந்து கொள்ளணுமே. ஆமென், 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 ஆமென். சரீரத்தில் உள்ளதான கட்டிகள் மறைந்து போகிறது அவர்கள் உணர்ந்து கொள்ளணுமே. சாட்சிகள் உண்டாகட்டும். ரீமா காத்தேரே வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, இந்த வேளையில அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தெய்வத்தினுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு மகிமையான ஒன்றாயிருக்கட்டும். முதல் ஆராதனை எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசி நீர் இடைபட்டு பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த இரண்டாம் ஆராதனையிலும் ஜனங்கள் தடைகள் நீக்கப்பட்டவர்களாக ஆராதிக்க ஓடி வர, ஸ்தோத்திரம், ஆர்வமாய் கடந்து வர கர்த்தரின் அனுக்கிரகம் தருவீராக. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், ஸ்தோத்திரம், ஆர்வமாய் கடந்து வரணும் ஆண்டவரே. அதற்குரியதான சத்துவத்தை, ஞானத்தை கர்த்தரை தந்து நடத்துவீராக, ஸ்தோத்திரம். வந்தவர்களை ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் பாதுகாப்பாய் கடந்து வர கர்த்தரின் கிருபை தருவீராக. தடைகளை நீக்கி கொண்டு வாங்க, தடைகளை மாற்றி நீங்கள் கொண்டு வாங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லா ஆராதனையும் நம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இந்த நாட்களில் உள்ளதான ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரை ஆட்கொண்டு நடத்துவீராக. துதி கன மகிமையுமாக ஏறெடுக்கிறோம். ஆளுகை கற்பணிக்கிறோம். பலப்படுத்துவே இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வரவேண்டியவர்கள் தொடர்ந்து வருவார்கள் என்று நான் நம்புகிறேன், ஸ்தோத்திரம். ஏன்னா இரண்டு நாட்கள் லீவு கிடைத்திருக்கிற கூட ஒரு நாள் லீவு போட்டுட்டு எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம். கர்த்தரை பாடி துதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருவரே துதிகளின் நடுவே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வலதுகரம் உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. ஆண்டவர் கொடுத்ததான இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் ஆராதனைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இந்த இணையின் முதல் பாடலாக, அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே குடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதமாக. ஆமென்.
இரு
கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்தே சுநாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தே சுநாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி அவர் எங்கள் சங்கீதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக நம்முடைய ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் இருக்கிறதான ஜெயமே ஜெயமே, இயேசு கிறிஸ்துவின் ஜெயமே என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 148வது பாடல், மாட்சிமை வல்லமை மகிமை மகத்துவம் ஜெயமும் இயேசுவே, உலக சோதனையை எளிதாய் ஜெயிப்போம் பயமில்லாமல் வாருங்கள் என்ற பாடலை நாம் அனைவரும் உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் பாடுவோம். பாவங்களின் மேல் அதிகாரம் கொள்வோம் பயமில்லா.
பாவங்களின் மேல் அதிகாரம் கொள்வோம் பயமில்லாமல்
அவள் வாருங்கள் பாவங்களின் மேல் அதிகாரம் கொள்வோம் பயமில்லாமல் வாருங்கள் உலக சோதனையை எளிதாய் ஜெயிப்போம் பயமில்லாமல் வாருங்கள் உலக சோதனையை எளிதாய் ஜெயிப்போம் பயமில்லாமல் வாருங்கள் ஜெயமே ஜெயமே இயேசு கிறிஸ்துவின் ஜெயமே 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 எக்காலமும் எப்பக்கமும் ஜெயம் 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 ஜெயமே எக்காலமும் எப்பக்கமும் ஜெயம் 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 ஜெயமே 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 இயேசு கிறிஸ்துவின் 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 ஜெயமே எக்காலமும் எப்பக்கமும் ஜெயம் 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 ஜெயமே எக்காலமும் எப்பக்கமும் ஜெயம் 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 ஜெயமே எக்காலமும் எப்பக்கமும் ஜெயம் 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 ஜெயமே 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 இயேசு கிறிஸ்துவின் 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 ஜெயமே எனக்கு ஜெயம் தருகிறதான கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்த தேவ ஜனம் பாக்கியம் உள்ளது நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆவியில் நிரம்பி என் இயேசு எனக்கு கொடுத்ததான நல்ல தெய்வீக ஜெயத்திற்காக ஆமென் 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 என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியாய் எழுமி நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக சில வசனங்கள் சங்கீத பகுதியிலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக நீர் வைத்தீர் பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என் மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நீர் முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்பதாக சொல்லுங்க எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது அதை புரிந்தவர்கள் மாத்திரம் ஒரு விஷயம் கூட ஆவியில் நிரம்பி மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் மனிதன் எம்மாத்திரம் மனிதன் எம்மாத்திரம் கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் முடிசூட்டி அற்புதமாய் நடத்தி வருகிறார் என்பதை புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல விடுதலையா நல்ல விடுதலையா ஹல்லேலூயா
Thank you, Jesus. Hallelujah. Kupita nalile en vinnappam kettire aathuma pala thandu ennai thairiyappaduthire Yeah.
சொல்லுவோம் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற நதி ஜீவ நதி பாய்ந்தோடு மகிமைப்படும்படியாக ஆமென் 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 ஒரு விடுதலையின் ஆராதனை இயேசுவே 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 சொல்வதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இயேசுவே 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 ஒரு விஷயம் கூட இயேசுவே இயேசு ஓ ராமனா தேரே மேஹே மேலேனி அந்தோரோதோ உமக்கே ஆராதனை என்று சொல்லி முடிப்போம் ஆராதனை
பரிசுத்த தெய்வமே உடைய கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஆராதனையை தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு எந்த ஸ்தானத்திலும் நாங்கள் நின்று கர்த்தரை உயர்த்துவதற்கு நீர் கொடுத்த நல்ல ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை பலப்படுத்தும். தொடர்ந்து உம்மை ஆண்டவரே கிட்ட சேர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. துதி கன மகிமை கேரெடுக்கிற மாளிகை கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், சந்தோஷமாய் வரவேற்கிறேன். வந்துதான் விசுவாச மக்களை புதிதாய் வந்திருந்தால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. வசனத்திற்கு நேராக கடந்து வருவோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க ஸ்தோத்திரம், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமோதிக்கிறவர்கள் சத்தமாக தான் ஆமேன் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 11 ஆதியாகமம் 11 இன்றைக்கு நான் ஸ்தோத்திரம் 1 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் உள்ளதான சம்பவத்திலிருந்து ஒரு 4 பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருவாராக, அனுக்கிரகம் தருவாராக. ஸ்தோத்திரம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பாபேலின் அனுபவம். என்ன அனுபவம் சொல்லுங்க பாப்போம். பாபேலின் அனுபவம். ஸ்தோத்திரம். இங்கே தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த சம்பவம் எப்பொழுது உண்டாகிறது என்று சொல்லி நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் ஸ்தோத்திரம். ஆதாம் காலம் முதல் நோவாவினுடைய காலம், ஜலப்பிரளயம் வந்ததானே அந்த காலம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறதான காலங்கள் 1600 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என்பதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பாபேல் இந்த சம்பவமானது நிச்சயமாக ஜலப்பிரளயத்திற்கு பின்பதாக நடந்ததான ஒன்றுதான் ஸ்தோத்திரம் என்பதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கணிப்பு, ஒவ்வொருத்தருடைய கூற்று ஒவ்வொன்றாக இருக்கிறது. சிலர் சொல்லுகிறாங்க ஜலப்பிரளயத்திற்கு முன்புதாய் நடந்தது என்று சொல்லி. அப்படி அல்ல. வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நோவாவுடைய காலத்திற்கு பின்பதாக, ஜலப்பிரளயத்திற்கு பின்பதாக நடந்ததான ஒரு சம்பவம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தந்து நடத்துவாராக. சரி, இப்பொழுது 11 வசனத்திலிருந்து வசனத்தை வாசித்து நாம் அறிந்து கொள்வோமாக. வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து. சரி, 1 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான என்ன இருந்து சொல்லுங்க பார்ப்போம், பேச்சும் இருந்தது என்று சொல்லியும் பார்க்கிறோம். சரி, இப்போ நோவாவினுடைய காலம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஜலப்பிரளயம் வந்தது. ஸ்தோத்திரம். தண்ணீரினாலே உலகத்தை கர்த்தர் என்ன செய்தார், அழித்தார். அந்த பேழைக்குள் இருக்கிறதானே நோவாவும் அவனுடைய குடும்பமும் மாத்திரமே, பேழைக்குள் ஏற்றப்பட்டதான மிருக ஜீவன்கள் மாத்திரமே அங்கே பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். மீதி ஜனம் எல்லாம் மாண்டு போனது. ஸ்தோத்திரம். அதற்காகவே கர்த்தர் அந்த ஜலப்பிரளயத்தை என்ன செய்தார், அனுமதித்தார். ஏனென்று சொன்னால் ஜனம் கர்த்தரை விட்டு தூரம் போனபடினாலே உண்டாக்கினதான மனிதனை குறித்து கர்த்தர் என்ன செய்தார், மனஸ்தாபப்பட்டார். 3 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் இன்னும் 120
வருடங்கள் தான் என்பதை கர்த்தர் குறித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல தான் ஜலப்பிரளயம் வந்தது. நோவா என்ன செய்கிறான்? பேழை அந்த நாட்களில் உண்டாக்குகிறவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே நடந்ததான சம்பவத்தை ஏற்கனவே நாம் ஸ்தோத்திரம் ஒரு வாரத்திற்கு முன்பதாக அதை குறித்ததான செய்தியை நாம் தியானித்தது உண்டு. இப்பொழுது ஜலப்பிரளயம் முடிந்து கர்த்தர் நோவாவோடு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். என்ன செய்கிறார் சொல்லுங்க? உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நோவா அவனுடைய மனைவி, மூன்று குமாரர் அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதிலிருந்து சந்ததி தோன்றுகிறது. அதிலிருந்து என்ன தோன்றுகிறது? சந்ததி தோன்றுகிறது. யார் யாருக்கு என்னென்ன பிள்ளைகள் எப்பொழுது பிறந்தார்கள் என்பதெல்லாம் பத்தாம் அதிகாரம், ஆதியாகமம் பத்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நோவாவுடைய சந்ததி யார் என்பது அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்படியாய் ஸ்தோத்திரம். கர்த்தரே சொல்லிட்டாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புங்கள் என்கிறதானே ஒரு வார்த்தை இங்கே வந்து விட்டது. இப்பொழுது இந்த பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறதான அந்த சூழ்நிலைமையிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு ஜனம் ஸ்தோத்திரம் ஒன்றாய் இணைக்கப்பட்டு ஒற்றுமையாய் செயல்படுகிறத இந்த சம்பவத்தில் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒன்றாய் இருப்பது தவறல்ல, ஒற்றுமையாய் இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த ஒற்றுமை நிமித்தம் ஏற்படுகிறதான விளைவு என்ன என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒற்றுமையாய் இருப்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான, ரட்சிக்கப்பட்டதான ஜனம் ஒரே மந்தையாய், ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஒரே கூட்டமாய் ஒற்றுமையாக இருப்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகினால தான் அந்த ஒரு ஜபமும் ஏறெடுக்கப்பட்டது. பிதாவினிடத்தில் அவர் ஜபிக்கும் பொழுது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் எப்படி இருப்பார்களாக? எப்படி இருப்பார்களாக? ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லி இயேசு ஜெபிக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் இவர்கள் ஒற்றுமைப்படுவதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய விளைவு மோசமான ஒன்றாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நாம் ஒன்றாய் வந்திருக்கிறோம், ஒற்றுமையாய் வந்திருக்கிறோம். எதற்காக? இயேசுவை ஆராதிப்பதற்காக. வேற எந்த ஒரு நோக்கமும் இந்த ஒற்றுமைக்கு கிடையாது. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே நாம் ஒன்றாய் கூடி வந்திருப்பதனுடைய ஒரே ஒரு நோக்கம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. வேடிக்கை பார்க்க அல்ல, என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, இங்கே கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட்டு இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய ஒற்றுமையின் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தம் அல்லையே சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல இங்க ஸ்தோத்திரம் நம்முடைய வேத வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது பல ஜனங்கள் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தது உண்டு. அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக ஒன்று சேருகிறதான கூட்டத்தினுடைய விளைவு ஆசீர்வாதமாகத்தான் காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்புதாய் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒருமைப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறது. அதனுடைய விளைவு நிச்சயம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்பதை 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நாம் இங்கே ஒருமைப்பட்டு வந்திருப்பதற்கு, ஒன்றுபட்டு வந்திருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை நம்மை நிறைவேற்றுகிறோம். அதனுடைய விளைவு சாபம் அல்ல. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நாம் இங்கே ஒருமைப்பட்டு இருப்பதற்கு ஸ்தோத்திரம் காரணம் உண்டு. அதனுடைய விளைவு என்ன கிடையாது? சாபம் கிடையாது, அது ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு இந்த ஆர்வம் இருந்தது? ஞாயிற்றுக்கிழமை எப்போண்டா வரும், இயேசுவை நான் எப்போண்டா ஆராதிக்கலாம், எப்போண்டா துதிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை எப்போண்டா கேட்கலாம், ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுடா வரும் என்று சொல்லி நான் ஆர்வமாய், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு. அல்லேலூயா. சரி சரி, அந்த கேள்வியை கேட்டுருதானே, ஞாயிற்றுக்கிழமை எப்போண்டா வரும்னு நான் ஆர்வமாக இருந்தேன் பாஸ்டர் என்று சொல்லுகிற ஆட்கள் மாத்திரம் வலதுகிற உயர்த்தி சத்தமாகத்தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
நான் பார்க்கல சரியா, யார் யார் கைவிட்டோம் பாரு, எனக்கு வேதனை ஆயிரும் சார். இவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம ஆராய் நடத்துதோம், இவ்வளோ பிரயாசப்பட்டு பிரசங்கம் பண்ணுதோம், இவங்க கை உயர்த்தலையேன்னு எனக்கு மனசு சங்கடமாக போகும். அதனால உங்களை நான் பார்க்கல, கர்த்தர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இங்கே நாம் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தினுடைய விளைவு நமக்கு சாபமாகாது, அந்த காரணத்தினுடைய விளைவு நம்மை அழிக்காது, அந்த காரணத்தினுடைய விளைவு நம்மை உருவாக்குகிற ஒன்றாகத்தான் இருக்கும், அந்த காரணத்தினுடைய விளைவு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒன்றாகத்தான் இருக்கும், அந்த காரணத்தினுடைய விளைவு நம்மை வேறு ஸ்தானத்திற்கு கொண்டு போகிற ஒன்றாகத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாபோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இதை சபை ஒருபோதும் மறந்துடப்படாது. ஆகையினால்தான் சபை கூடி வருவதை ஒருபோதும் என்ன செய்யாதிருங்க, விட்டு விடாதிருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம் ஒன்று சேருகிறது. ஒரே பாஷை உடையவர்கள், ஒரே பேச்சை உடையவர்கள், அவர்கள் ஒற்றுமைப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒற்றுமைப்படுகிறார்கள். இந்த ஒற்றுமையினுடைய காரணம் வேறு, இதனுடைய விளைவையும் இங்கே நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். சரி, இரண்டாவது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. ஜனங்கள் கிழக்கே இருந்து, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில், பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே, சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்த, அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், குடியிருந்தார்கள். ஆதி குடிகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுடைய காலத்திலிருந்து ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஜனமாக ஒவ்வொரு சந்ததியாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் குடியிருப்பதற்குரியதான ஒரு தேசம் அவர்களுக்கு நிரந்தரமாக என்ன செய்யலே, கொடுக்கப்படவில்லை. அந்த தேசம் கொடுக்கப்படுகிற வரைக்கும் ஆபிரகாமிடத்திலும் கர்த்தர் அதை வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நீ எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அதை அனைத்தி நான் உன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்கிறேன், சொந்தமாக்கி தருகிறேன்னு சொல்லுகிறார். ஆபிரகாமும் நடந்து திரிகிறான், சந்தோஷமாய் திரிகிறான். அங்கே ஜனம் சோத்திரம், அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டதான ஜனம் கத்தர் குறித்ததான தேசத்திற்கு போய் என்ன செய்கிறாங்க, சேருகிறாங்க. அது வரைக்கும் அந்த நாட்களில் இருந்ததான ஜனங்கள் ஒவ்வொரு இடமாய் குடிபெயர்ந்து கொண்டே அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் இந்த இரண்டாவது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவர்களையும் கத்தர் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர்களையும் கத்தர் என்ன செய்தார், குடியிருப்பதற்குரியதான ஒரு சொந்த இடம் இல்லாட்டாலும், குடியிருப்பதற்குரியதான ஒரு சொந்த தேசம் இல்லாட்டாலும், ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நாடாக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊராக கடந்து போனாலும் அவர்களையும் கர்த்தர் என்ன செய்தார், சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நோவாவையும் கர்த்தர் நடத்தினார், ஆபிரகாமையும் கர்த்தர் நடத்தினார், ஈசாக்கையும் கர்த்தர் நடத்தினார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் நிமித்தம் அந்த ராஜாவை கர்த்தர் தூங்க விடலை, சம்பவம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வசனம் தெரிந்தவங்க சத்தம் ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமின் நிமித்தம் அந்த ராஜாவை தூங்க விடலை, ஈசாக்கின் நிமித்தம் அந்த ராஜாவை என்ன செய்யல, கர்த்தர் தூங்க விடலை. காரணம் என்ன, அவர்களோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஐயோ, குடியிருப்பதற்கு எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லையே என்று சொல்லி யோசித்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் கைவிட மாட்டார். அற்புதமாய் நடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ளவர். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ ஒவ்வொரு தேசமா ஒவ்வொரு இடமா அவர்கள் குடிபெயர்ந்து போனாங்க, அவர்களோடு கர்த்தர் இருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். மூன்றாவது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இந்த கூட்டத்திற்கு ஒரு ஞானம் இருந்தது. ஸ்தோத்திரம். என்ன ஞானம் அப்படின்னா, நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றதான ஒரு ஞானம் என்ன செய்தது, இருந்தது. ஒரு செங்கலை அறுத்து அதை என்ன செய்து சுட்டு நிலக்கீழினாலே ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்ப முடியும் என்கிறதான ஒரு ஞானம் அவளுக்கு என்ன செய்தது, இருந்தது. ஞானம் மாத்திரமல்ல, சரீரத்தில் பலனும் இருந்தது. சரீரத்தில் என்ன இருந்தது சொல்லுங்க பார்ப்போம், பலனும் இருந்தது. ஆகையினாலே அந்த தைரியத்தில் அவர்கள் ஒரே பாஷை பேசுகிறவர்களாக இருக்கிறபடினாலே ஒருவன் சொல்லுகிறது இன்னொருவனுக்கு தெளிவாய் புரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, டெல்லியில் போய் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஸ்தோத்திரம், அவங்களுக்கு பேசுகிறதான பாஷை நமக்கு என்ன செய்யாது, தெரியாது.
தெரிந்தால் தெரிந்தால் சந்தோஷம், தெரியலனா ரொம்ப சங்கடமான ஒன்றாக இருக்கும். சோத்திரம் ஒரே தேசம் என்று சொல்கிறோம், ஆனால் ஒரே தேசத்தில் இந்திய தேசத்தில் சோத்திரம் பல மொழிகளை பேசுகிறதான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறார்கள். ஆனால் இங்கே உள்ளதான சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஜனங்கள் ஒரே பாஷை என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகிறது. என்ன உருவாகிறது? ஒரு நம்பிக்கை உருவாகிறது. செங்கல் அறுத்து அதை சுட்டு நிலக்கீழே வைத்து நாம் ஒரு பெரிய ஒரு சோத்திரம் கோபுரத்தை எழுப்பி விட முடியும் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு காணப்பட்டது. சரி, அதை அவர்கள் செய்ய துவங்குகிறார்கள். வாசிக்க நாம் கேட்போமாக, தொடர்ந்து உள்ளதான வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லிக் கொண்டார்கள். காரணம் என்ன? இதை கட்டுவதனுடைய காரணம் என்ன? முதலாவது காரணம், நாம் சிதறி போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம். சிதறி போகக்கூடாது என்று சொன்னதைத்தான் கர்த்தர் சிதற பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சிதறி போகக்கூடாது என்று நினைத்ததைத்தான் கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க, சிதற பண்ணினார். அது தொடர்ந்து உள்ளதான வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சிதறி போகாதபடி நம்ம ஒரே இடத்துல இருக்கணும். வானலாவிய ஒரு கோபுரத்தை என்ன செய்யணும், நம்ம எழுப்பணும். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துட்டுனா கோபுரத்தில் போய் ஏறி உக்காந்துக்கிடணும். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துட்டுனா என்ன செய்யணும்? அவர்கள் இதனுடைய நோக்கம் அங்கே எழுதப்படவில்லை, வேதத்தில் எழுதப்படலை. ஆனாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிலர் சொல்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, சோத்திரம் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்டதான வெள்ளம் உண்டாயிருந்தது. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம், ஜலப்பிரளயம் உண்டாயிருந்தது. நிச்சயமாகவே சோத்திரம் அந்த செய்தியானது ஒவ்வொரு சந்ததியாய் கடத்தப்பட்டு, ஒவ்வொரு சந்ததியாக கடத்தப்பட்டு, இப்பொழுது இந்த பாபேல் கட்டக்கூடியதான அந்த கோபுரத்தை கட்டக்கூடியதான ஜனங்களுக்கும் அந்த செய்தி நிச்சயமாக கடத்தப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு வெள்ளம் வரும் பொழுது நாம் நம்மை சோத்திரம் பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு கோபுரத்தை என்ன செய்வோம், என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ஒரு பட்டணத்தை நாம் உருவாக்கி கொள்ளுவோம். ஒரு வெள்ளம் வரும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அதுல இருந்து நாம் மீண்டு வெளியே வருவதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஸ்தோத்திரம், ஒரு நாள் மழை பெய்தது அப்படிதானே, டிசம்பர் 17 ஒரு நாள் மழை பெய்தது. உடனே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது போல 100 வருடத்திற்கு முன்பதாக என்ன செய்தது, மழை பெய்தது. இது போல 90 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தது, மழை பெய்தது. 1992 இது போல என்ன செய்தது, 92 பார்த்தாங்களா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, நான் பார்த்தேன்னா இல்லை இல்லை. ஆனாலும் செய்தி, நடந்த சம்பவத்தினுடைய செய்தி கடத்தப்பட்டது. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம், சந்ததிக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, கடத்தப்பட்டு இருக்கிறது. அதுபோல நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்டதான அந்த வெள்ளப்பெருக்கு, அந்த ஜலப்பிரளயம், அது உலகமே சோத்திரம் அழிந்து போகத்தக்கதான ஒன்று. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம், அங்கே இந்த தண்ணீர் பிரவாகித்து ஓடினது என்பதை குறித்து வேதத்தில் வாசித்து நம்ம ஆச்சரியப்படுகிறோம். அவ்வளவு தூரத்திற்கு தண்ணீர் வந்தது. அந்த செய்தியானது நிச்சயமாகவே கடத்தப்பட்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான இந்த ஜனத்திற்கு அது கிடைத்திருக்கும் என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகையினாலே நாம் சிதறி போய் சாகாதபடிக்கு என்ன செய்து, சிதறி போய் என்ன செய்யாம சாகாதபடிக்கு நமக்கு ஒரு பட்டணத்தை கட்டி அங்கே ஒரு கோபுரத்தை எழுப்பி நாம் அதில் என்ன செய்வோம், இருப்போம். அது எதற்காக, நம்முடைய பெயர் விளங்கும்படியாக. என்ன விளங்கும்படியாக சொல்லுங்க பார்ப்போம், நம்முடைய பெயர் விளங்கும்படியாக நாம் அதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் செய்ய துவங்குகிறார்கள். 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம், வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் என்ன செய்தாரா, இறங்கினார். நாம் செய்கிறவைகள் அனைத்தையும் கர்த்தர் ஒருபோதும் ஸ்தோத்திரம் அவர் கண் சாடையாய் பார்த்து விடுகிறவர் அல்ல. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம், நம்முடைய செயல்கள் அனைத்தையும் கர்த்தர் உற்று கவனிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்கே இவர்கள் செய்வதை கவனிக்க கர்த்தர் இறங்கினார் என்று இருக்கிறது. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம், அவருடைய பார்வைக்கு நாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, தப்பிவிட முடியாது என்பது தெளிவான ஒரு அனுபவம். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம், 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்,
ஒரே கூட்டமா இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் அல்லேலூயா. தாங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாது? நான் ஜெபிக்கிறேன், நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாது? தடைபடாது. நான் உபவாசிக்கிறேன், நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாது? தடைபடாது. நான் தலைகீழன் இருக்கிறேன், ஜபத்தில் என்ன செய்கிறேன்? தலைகீழன் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாது? தடைபடாது என்று நினைத்ததைத்தான் கர்த்தர் தாறுமாறாக்கினார். தடைபடாது என்று நினைத்ததை தான் கர்த்தர் எப்படி ஆக்கினார் சொல்லுங்கள் பார்ப்போம். தாறுமாறாக்கினார். ஸ்தோத்திரம். இவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ததில்லை. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இவர்கள் யாருடைய சித்தத்தை செய்யலை? கர்த்தருடைய சித்தத்தை செய்யலை. கர்த்தருடைய சிந்தனை என்ன, கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளது என்ன என்பதை நினைத்து இவர்கள் செயல்பட்டால் அவன் செய்வது அனைத்தும் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சத்தம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். எப்போ அது வாய்க்கும்னா, கர்த்தருடைய இருதயம் அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிறதோ அதை நாம் நடப்பிக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் சிந்திக்கிறத நான் சிந்திக்கணும், கர்த்தர் யோசிக்கிறத நானும் யோசிக்கணும், என் குடும்பத்திற்காக கர்த்தர் என்ன சிந்திக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிறதான ஆர்வம் உள்ளவர்கள் மாத்திர சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என்ன சிந்திக்கிறாரோ உங்கள் வாழ்க்கைக்கென்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கென்று என்ன சிந்திக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. நீங்கள் செய்வது அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வதற்கு அவர் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பாபோம். என்ன சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பாபோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நாம் செய்ய நினைக்கிறது என்ன செய்யாது? ஒன்றும் தடைபட மாட்டாது என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கிறாங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். தாறுமாறாக்குவோம். அதற்குரிய பாடத்தை நான் உங்களுக்கு பின்பதாக சொல்லுகிறேன். 4 பாடங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டு அவர்கள் விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் படியினால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இந்த 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த பாபேலினுடைய அனுபவத்திலிருந்து 4 பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் தருவாராக. 1வது லெசன், 1வது பாடம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் நாம் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். சாத்தான் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன். மனுஷிகத்தை உள்ளே கொண்டு வந்து ஸ்தோத்திரம், நம்ம ஒன்றுபடுவதற்கு, நம்ம என்ன செய்வதற்கு? ஒன்றுபடுவதற்கு சாத்தான் ஒரு வஞ்சனையை கொண்டு வந்து ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு சாத்தான் என்ன செய்வான்? நம்மை செயல்படுத்துவான். அந்த வஞ்சிக்கிறதான கூட்டத்தோடு நாம் ஒருபோதும் இணையாதபடிக்கு நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பாதுகாத்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானம் தந்து நடத்துவாராக. சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்புதான் சொல்லுங்க. நான் வேலை பார்க்கிற இடமானாலும், நான் படிக்கிற இடமானாலும், வஞ்சிக்கிற கூட்டத்தோடு நான் ஒருபோதும் சேராதபடி என்னை நான் காத்து கொள்வதற்கு ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க, ஏசப்பா
எனக்கு கிருபை தாங்க சொல்லுங்க ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் மாலிரப்படாது ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் மோசேக்கு விரோதமாய் ஜனம் பேச ஆரம்பித்தது கர்த்தர் தெரிந்து கொண்டதாலே ஒரு கூட்டம்தான் சந்ததி தான் ஜனங்கள் திரளாய் வருகிறாங்க மோசே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர்கள் ரொம்ப லகுவாய் வஞ்சிக்கப்பட்டதை பல இடங்களிலே வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசித்து அறிந்திருக்கிறோம் அகினாலத்தான் தாத்தான் அபிராம் ஸ்தோத்திரம் கோராகு கூட்டம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டதை வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசித்து அறிந்திருக்கிறோம் வாசித்து அறிந்திருக்கிறோம் ஞானமாய் செயல்படுவதற்கு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருவாராக ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் மாறிடப்படாது ஸ்தோத்திரம் நீங்கள் பிறரோடு சேரும் பொழுது மற்ற ஜனங்களோடு இணையும் பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்பதை கர்த்தர் கவனிக்கிறார் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க என்ன என்ன ஆலோசிக்கிறீங்க என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார் ரொம்ப உன்னிப்பாய் கவனிக்கிறவராக இருக்கிறார் அந்த கூட்டம் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாக என்ன செஞ்சிடப்படாது மாறிடப்படாது ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் முதல் மனுஷி சாத்தான் வஞ்சித்தான் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் அதனால் ஏற்பட்டதான விளைவு என்ன என்பதை வேதத்தில் தெளிவாய் வாசித்து அறிந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆவிக்குரியவர்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் மாறிடக்கூடாது அல்லேலூயா இங்கே நாம் கூடி வருகிறோம் ஒன்றாய் கூடி வருகிறோம் என்று சொன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் கர்த்தர் தந்ததானே ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றவர்களாக இங்கே இருந்து புறப்பட்டு சென்று அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக ஆமென் சொல்லுங்க பாப்போம் தந்திரமாக வஞ்சிக்க சாத்தான் முயற்சி எடுப்பான் கவனமாக இருங்கள் முதலாவது பாடம் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் மாறிடப்படாது இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது தடைபடாது என்று நினைத்தது தாறுமாறாய் போன அந்த அனுபவம் வந்துவிடக்கூடாது ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் தடைபடாது என்று நினைத்ததான அந்த அனுபவம் தாறுமாறாய் போச்சே அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் என்ன செய்யப்படாது வந்துவிடக்கூடாது ஸ்தோத்திரம் கர்த்தரோடு நான் இணைந்து இருக்கிறேன் என் கர்த்தர் என்னை நடத்துகிறதான பாதையை தவிர எனக்கு வேறொரு பாதை அவசியம் இல்லை ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் என் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறதான பாதையை தவிர எனக்கு வேறு ஒரு பாதை அவசியம் இல்லை என்று சொல்லி வைராக்கியமாய் சொல்ல விரும்புகிற தேவசனம் மாத்திரம் நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் 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 அதில் கவனமாக இருக்கணும் கர்த்தர் நமக்கு அந்த ஞானம் தந்து நடத்துவாராக இங்கே அந்த ஜனங்கள் நினைத்தது என்ன அவர்களுக்கு அதை செய்வதற்கு சரீரத்தில் பலன் இருக்கு செய்வதற்கு ஞானம் இருக்கிறது ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் அந்த பட்டணத்தை கட்டுவதற்கு அந்த கோபுரத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான ஞானமும் சத்துவமும் பலமும் அவர்களுக்கு காணப்படுகிறது ஆகினால்தான் அதை செய்வதற்கு அவர்கள் துணிகிறார்கள் செய்வதற்கு என்ன செய்கிறாங்க துணிகிறாங்க துணிகிற வேளையில் அவர்கள் சொல்கிறதான காரியம் என்ன தாங்கள் செய்கிறத யாரும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது என்றுதான் ஒரு தவறான நினைவு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் கர்த்தர் நினைக்கிறத நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு தடையும் வராதபடி கர்த்தர் செம்மையாய் நம்மை முன்னே நடத்தி செல்வதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஹல்லேலூயா சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் கர்த்தர் செய்ய நினைக்கிறதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து வைத்திருக்கிறதான சிந்தனை அந்த சிந்தனையை அறிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ளதான எந்த ஒரு ஈன சக்தியும் நம்மை தடுக்க முடியாது நமக்குரியதான ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருகிறவராக இருக்கிறார் நமக்குரியதான உயர்வை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அல்லேலூயா அதை நாம் நன்றாக புரிந்து கொள்வோமாக மூன்றாவதாக கர்த்தரின் திட்டத்தை தாண்டி ஒருபோதும் யோசிக்கக்கூடாது கர்த்தருடைய திட்டத்தை தாண்டி என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் யோசிக்கக்கூடாது சிலர் வந்து சில ஊழியர்களே என்னிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறதான காரியம் என்னென்னா ஏசப்பாவே சொல்லிட்டாங்கல்ல எண்ணிலும் மேலானவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி ஏசப்பாவே என்ன செஞ்சிட்டாங்களா சொல்லிட்டாங்கல்ல என்று சொல்லி சில ஊழியர்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ நான் அவங்க இடத்துல சொன்னதான காரியம் ஏசப்பாவை மிஞ்சி நீங்கள் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய முடியாது
செய்ய முடியாது. இயேசுவை மிஞ்சின நீதிமானாக மாறிடாதீங்க. இயேசு செய்த அற்புதத்தை விடவா மேலான அற்புதத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்துவிட முடியும்? மரித்ததான லாசரு 3 நாள் கல்லறையில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இயேசு அங்கே வந்து நின்று லாசருவே வெளியே வா என்றார். அமைஞ்சு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக அமைஞ்சு சொல்லுங்களேன். மரித்து போனதான லாசரு ஸ்தோத்திரம் உயிரோடு வருகிறான். இப்படியாக பெரிய பெரிய அற்புதங்கள் இயற்கையின் மேலே இயேசு வைத்ததான அதிகாரம், அதன் மூலமாய் நடந்ததான அற்புதங்கள் அடையாளங்களை நன்றாக சுவிசேஷங்களை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த ஊழியக்காரங்கிடத்தில் நான் சொல்லுகிறதான வார்த்தை என்னென்னா, நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றும் கிழிக்க வேண்டாம். இயேசு செய்தது போல நாம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இயேசு செய்ததை விட மேலே ஒன்றும் என்ன செஞ்சிட முடியாது. ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படித்தான் சொல்லும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படித்தான் சொல்லும். இப்போ நான் தகப்பன், என் பிள்ளைகள் நாசமாக போனவன் நான் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, எண்ணுவதில்லை. என்னை விட என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பது. அப்படி நினைக்கிற தகப்பன்மார்கள்லாம் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி நினைக்கிற தாய்மார்கள் எல்லாம் கரம் உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தகப்பனுடைய இருதயம் அதுதான். என் பிள்ளை எனக்கு கீழே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என் பிள்ளை என்னை விட எப்படி இருக்கணும், ரொம்ப மேலாக இருக்கணும். என் பிள்ளை என்னை விட ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளை என்னை விட என்ன செய்யணும், உயர்ந்து இருக்கணும் என்பது தான் எல்லா தகப்பனுடைய இருதயம், எல்லா தாயினுடைய இருதயம். அதுபோலதான் இயேசுனுடைய இருதயமும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவரே நமக்கு நல்ல தகப்பனாக என்ன செய்கிறார், இருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தகப்பன் இருதயத்தில் சொல்லியிருக்கிறார், என்னிலும் மேலானதை செய்வாய் என்று சொல்லி தகப்பன் இருதயத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு மேலே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவர் செய்தது போல செய்தா போதும், அவர் வாழ்ந்தது போல வாழ்ந்தா போதும். அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருந்து எல்லா நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை நிலை நிறுத்தினா போதும் என்று சொல்லுகிறதான தேவ ஜன மாத்திரம் இருக்கிற இடத்துல நல்ல கரம் தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருந்து ஆமென், 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 ஆமென். அதற்கு மேல உன்னை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, அதற்கு மேல உன்னை நடத்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, அதற்கு மேல உன்னை சிந்திப்பதற்கு எனக்கு ஞானம் போதாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் செய்தது போல அவர் எனக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதை பார்த்து நான் அவரை பின்பற்றினாலே போதும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்றினா போதும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினா போதும், அவர் பேசினது போல பேசினா போதும். அல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்தது போல நான் அன்பு கூர்ந்தா சொல்லுங்க, அன்பு கூர்ந்தா போதும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் திட்டத்தை தாண்டி நாம் ஒருபோதும் யோசிக்க கூடாது, யோசிக்க கூடாது. அப்படின்னா என்ன யோசிக்கணும், இயேசுவே உம்முடைய சித்தம் எது உண்டோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடப்பதற்கு, என் குடும்பத்தில் நடப்பதற்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இந்த ஜனம் கர்த்தர் சிந்தியாத ஒன்றை என்ன செய்கிறது, சிந்தித்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லாத ஒன்றை இந்த ஜனம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, செய்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். உண்டாக்கின எல்லா ஜனத்திற்கும், எல்லா ஸ்தோத்திரம் ஜனத்திற்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஏற்ற திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கென்று கர்த்தர் திட்டம் வைத்ததுனால தான் ஆபிரகாமை தனித்து வெளியே அழைத்து வந்த, நோவாவுக்கு என்று கர்த்தர் திட்டம் வைத்திருந்தபடினால தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாக்கோபுக்கு என்று கர்த்தருடைய திட்டம் இருந்தபடினால அவன் எத்தனை இருந்தாலும் அவன் மூலமாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் சந்ததியை எழுப்பி, ஆமென் சொல்லுங்க பாப்போம், அந்த சந்ததிக்கு அவனை தகப்பனாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். திட்டம் கர்த்தரிடத்தில் உண்டு. நான் சொல்லுகிறத எனக்கு பின்பதாய் சொல்லுங்க, எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஏற்ற திட்டத்தை என் இயேசு வைத்திருக்கிறார். அதை தாண்டி நான் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாததை நீங்க செய்யாதீங்க, கர்த்தர் விரும்பாததை நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தருடைய திட்டத்தில் இல்லாத ஒன்றை
கர்த்தருடைய திட்டத்திலே இல்லாத ஒன்றை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். கடைசி பாடம், கடைசி பாடம், நிச்சயம் உங்கள் செயலில் கர்த்தருடைய பார்வை இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய பார்வை விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் விமானத்தில் பறந்தாலும் சரி, பூமியிலிருந்து 30,000 அடிக்கு மேலே, 50,000 அடிக்கு மேலே, ஸ்தோத்திரம், என்னை யாரும் பார்க்கலை, என்னை யாரும் என்ன செய்யலை. எங்களுடைய சொந்தமெல்லாம் 30,000 அடிக்கு கீழே இருக்கு. என் சொந்தமெல்லாம் 50,000 அடிக்கு கீழே என்ன செய்யுது, இருக்கு இருக்கு. நான் இத்தனை அடி உயரத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், என்ன செஞ்சிட்டு இருக்கேன், பறந்துக்கிட்டு இருக்கேன் விமானத்தில், யாரும் என்ன பார்க்கல. இல்லை, உங்கள் செயல்கள் அனைத்திலும் கர்த்தருடைய பார்வை இருக்கிறது, விழுந்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ஜனங்கள் செய்கிறதை பார்க்க கர்த்தர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்தாரா, இறங்கினார், இறங்கினார். நான் சொல்லாததை ஏண்டா செய்கிற, நான் விரும்பாததை ஏண்டா செஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு பலன் இருக்கிறனால செய்கிறியா, ஒரே பாஷை இருக்கிறதுனால ஒற்றுமையாக இருந்து செய்கிறியா, இந்த பாரு நான் என்ன பண்ணுதம்னு எல்லாவற்றையும் கர்த்தர் சிதறடிக்க பண்ணினார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சபைக்கு ஆவியானவர் சொல்ல வருகிறதான பாடம் என்ன, நான்கு காரியங்கள் நான் சொன்னது போல, வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் மாறிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சபைக்கு வந்தாலும், கர்த்தரை ஆராதித்தாலும், சபை ஆராதனை முடிந்து வெளியே போனாலும், நீங்கள் பேசுகிறவைகள், நீங்கள் செய்கிறவைகள், நீங்கள் யோசிக்கிறவைகள், மற்றவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுகிறவைகள் அனைத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அனைத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் ஒருபோரும் மாறிடுவிடாது. இரண்டாவதாக, தடைபடாது என்று நினைத்து தாறுமாறாய் போனதான செயலுக்கு நம்மை ஈடுபடுத்தி விடக்கூடாது. மூன்றாவதாக, கர்த்தரின் திட்டத்தை தாண்டி ஒருபோதும் யோசிக்க சிந்திக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கடைசியாக, நிச்சயம் ஸ்தோத்திரம், என்னுடைய செயலிலே கர்த்தருடைய பார்வை உண்டு, கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பார்வை விழுந்திருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாதபடி கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழ்வதற்கு இயேசு நமக்கு ஞானம் தந்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை சுற்றிலும் அவருடைய உண்மை உண்டு என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தருடைய உண்மை, நம்முடைய உண்மை நம்மை சுற்றிலும் காணப்படும்படியாக, அநேக நம்மை கண்டு ஸ்தோத்திரம் சாட்சியிடுவதற்கு ஏதுவானே உண்மையை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபையும் ஞானமும் தந்து நடத்துவாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தரினை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல பயபக்தியாய் எழுமி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போமாக. ஆமென், 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 ஆமென். எழுமி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் செபிக்க வேண்டியதான காரியம், இயேசுவே உம்முடைய திட்டம் எதுவோ அதை மாத்திரம் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா, நீர் என்ன யோசிக்கிறீரோ அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் குடும்பத்திற்காக நீர் என்ன சிந்திக்கிறீரோ அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, நீர் வைத்திருக்கிற திட்டம் என்னை நிச்சயம் உயர்த்தும், நீர் வைத்திருக்கிற திட்டம், நீர் வைத்திருக்கிறதான எண்ணங்கள் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆலோசனைகள், கர்த்தர் வைத்திருக்கிறதான எண்ணங்கள் நிச்சயமாய் என்னை சுகப்படுத்தும், என்னை விடுதலையாக்கும், என்னை உயர்த்தி அழகு பார்க்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை குறித்து சிந்தித்து வைத்திருக்கிறவைகள் ஒன்றும் எனக்கு சாபமாய் மாறாது, கர்த்தர் வைத்திருக்கிறதான திட்டங்கள் ஒன்றும் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் சாபமாய் மாறாது. ஸ்தோத்திரம். என் தேவன் என்னை சபிக்கிறவர் அல்ல, என் இயேசு என்னை சபிக்கிறவர் அல்ல, என் இயேசு என் குடும்பத்தை சபிக்கிறவர் அல்ல, என் இயேசு என்னை என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக, நிலை நிறுத்துகிறவராக, சீர்படுத்துகிறவராக, என்னை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிறதான இடத்துல, நீங்கள் ஆராதிக்கிறதான ஸ்தலத்தில், நீங்கள் ஒன்றுபட்டு வரும் பொழுது
நீ என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க, கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் மாறிவிடாதபடிக்கு, கர்த்தரை மாத்திரமே மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இயேசு வருகிற வரைக்கும் இந்த திருச்சபையில் உள்ளதான ஜனங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், ஏசப்பா ஏசப்பா, இந்த திருச்சபையில் உள்ளதான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், ஒவ்வொருத்தரும் ஆராதனைக்கு வரும் பொழுதும் ஆராதனை விட்டு போகும் பொழுதும், அவர்கள் வீட்டில் மற்றவர்களோடு ஒருமைப்பட்டு பேசும் பொழுதும், ஒன்றாய் இருந்து அவர்கள் ஆலோசிக்கும் பொழுதும், சபைக்கு அவர்கள் சந்தோஷமாய் வரும் பொழுதும், போகும் பொழுதும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாகவே நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அதனுடைய விளைவு ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தருவீராக. எங்கள் சபையில் உள்ளதான கூட்டம் வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் மாறிடாதபடிக்கு பரிசுத்தாவியானவரே உம்முடைய ஞானம் தந்து நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஆமே 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 ஆமே. கர்த்தருடைய திட்டத்தை தாண்டி நாங்கள் ஒருபோதும் சிந்தியாதபடி, கர்த்தருடைய திட்டம் போதும், கர்த்தருடைய திட்டம் என்னை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தருடைய எண்ணங்கள் என்னை அழிப்பதற்காக இல்லை, என்னை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் திட்டமிடுகிறார் என்னை. இந்த பரணம கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே என் கர்த்தருடைய திட்டம் எனக்காக உண்டு, ஸ்தோத்திரம் எனக்காக உண்டு என்பதை அறிந்து நாங்கள் உம்மை பின்பற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலத்தை, சத்துவத்தை, ஞானத்தை தந்து நீ நடத்துவீராக. கிருபைக்குள்ளே கர்த்தர் எங்களை மறைத்து கொள்ளணும். தொடர்ந்து வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவனாய் மாறுவதாக, ஜீவனாய் மாறுவதாக, ஜீவனாய் மாறுவதாக. வந்த ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்கப்பா. உடைய ஆளுகைக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உடைய ஜனத்தை பலப்படுத்தும், உடைய ஜனத்தை பாதுகாத்து விசாரித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம்மனைவரோடும் என்றும் என்றும் சதாகாலமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக.